தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 52 weeks ஹை ஸ்ட்ராட்டஜி, அதாவது 52 weeks வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் பண்ணதோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி எப்படி வந்து நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து எடுக்கிறது, எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, தமிழ் கமாடிட்டி ட்ரேடிங் கமாடிட்டிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது புது சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 52 weeks உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 52 weeks வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 weeks ஹையாக பிரேக் பண்ணதுன்னா அந்த ஸ்டாக் வந்து சூப்பர் அப் ட்ரெண்டில் இருக்குது, நல்ல பயங்கரமாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து எங்கேருந்து நம்ம பிக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இல்லை நம்ம ட்ரேட் மட்டும்தான் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், 52 weeks ஸ்டாக் வந்து நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா வந்து chatting.com நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறையா எக்கச்சக்கமான ஸ்க்ரீனர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேனில் வந்து உங்களுக்கு 52 weeks பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 52 weeks எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூம் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபண்டமெண்டல் அனாலிசை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்காக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். ஓகே, இப்போது ஜூபிலியன் ஃபுட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் இருக்குது. ஜூபிலியன் ஃபுட்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே டொமினோ பீஸோஸ் எல்லாம் பீஸாலாம் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ அது ஒரு ஃபுட் பேஸ்டு கம்பெனி, அது ஃபுல்லாகவே வந்து ஜூபிலியன் ஃபுட்டோட தான். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 weeks வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜூபிலியன் ஃபுட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து நான் இப்போ பார்க்குறேன். இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 864. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 8% வந்து ஏறி இருக்கு, 69 ரூபாய் இன்னைக்கு ஏறி இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமாக வந்து நல்ல வளர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு. ஒரு 6 மாதமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்ச்லேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஏறி மார்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 604 ரூபா மார்ச்லேருந்து ஏறி இருக்கு. மார்ச் 26 வந்துட்டு 261 ரூபா இருந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்லா வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏறிட்டு இருக்கு. இப்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடு, அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்கை நல்லா வந்து சூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டாக்ல வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் நார்மலாக ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வால்யூம் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து செல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்லாம் வந்து 52 weeks வந்து நல்லா பீக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் இமிடியேட்டாக வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. என்னடா அது இமிடியேட்டாக வாங்கக்கூடாதா, அப்போ எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனை வந்து கொடுக்கும். இது இப்போ 52 weeks ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்கு 864.50 இருக்கு, 69 ரூபா மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 8% வந்து ஏறி இருக்கு. மேபி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேப்பப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுனை வந்து கொடுக்கும். 1 or 2 days வந்து ஒரு சின்ன டவுனை வந்து கொடுக்கும். அகெயின் வந்து இந்த ஸ்டாக் வந்து 52 weeks ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டவுன், அந்த ஒரு புல்லிங் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, நல்லா மேலே போயிட்டு இருக்க ஸ்டாக் வந்து சடனாக வந்து ஒரு 2 நாள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இல்லைன்னா 3 நாள், சில நாள் சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் கூட டவுன் ஆகும். அந்த டவுன் எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டயத்துலலாம் வந்து இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 week. இப்போ இந்த ஸ்டாக் வந்து 864 இருக்குது. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2% கம்மி ஆகுது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2% வந்து கம்மி ஆகுது. 3வது நாள் வந்து ஒரு 1% ஏறுது அப்படின்னா அப்போ அந்த டயத்தில் அந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ட்ரி ஆகி அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 52 weeks ஹையை வந்து அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் பண்ணும். அப்போது அந்த லேட்டஸ்ட் 52 weeks ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு
இன்ட்ராடேக்கு எப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அன்னைக்கு நாளில் நீங்கள் இன்ட்ராடே வந்து பண்ணணும். அன்னைக்கு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் நடக்கிற டயத்தில் வந்துட்டு இன்ட்ராடே பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஸ்விங் ட்ரேடு பண்ணுறவங்க அப்படின்னா அன்னைக்கு நாளில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பொசிஷன் நீங்கள் கேரி ஃபார்வர்டு பண்ணீங்கன்னா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கடுத்த நாளில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த 52 week ஸ்கேனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேட்டிங்கில் வந்து கிடைக்கும். நான் வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயினாக நான் நோட் பண்ண சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக வால்யூமை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ப்ளஸ் அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இந்த ஜூப்ளின் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் ட்ரீ லிமிட்டெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த லார்சன் எல்என்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு நம்பகத்தன்மை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியாது எந்த ஸ்டாக்கை வந்து எப்படி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் கூட வந்து உள்ளே புகுந்து அந்த ஸ்டாக்கை வந்து ஏற்றி வந்து இறக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காமல் இருக்கலாம் நீங்கள் வால்யூமை பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ வால்யூம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.